விவேகம் அகாடமி அண்ட் கெரியர் கைடன்ஸிலிருந்து அன்பான வணக்கங்கள். தமிழ்நாடில் இருக்கிற எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோவில் பிஎஸ்சி மேக்ஸ் கோர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கோர்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, என்னென்ன ப்ரைவேட் காலேஜில் இருக்குது, இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு என்னென்ன வேலை இருக்குது, இதோட சேலரி டீட்டெயில்ஸ், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, மேக்ஸில் இருக்கிற சம்மை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால எனக்கு ஃப்யூச்சரில் வேலை கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா சின்ன கம்பெனியிலேருந்து பெரிய கம்பெனி வர இந்த பிஎஸ்சி மேக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே மேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இப்போ இந்த பிஎஸ்சி மேக்ஸ் கோர்ஸ் வந்து என்னென்ன காலேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடில் இருக்கிற 80% கவர்மெண்ட் காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன், அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் முசிறி, பாரதிதாசன் கவர்மெண்ட் காலேஜ் பாண்டிச்சேரி, டிஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன், டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் காலேஜில் இந்த பிஎஸ்சி மேக்ஸ் கோர்ஸ் இருக்குது. சப்போஸ் இதில் உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜாக கூட போய் பார்த்து இந்த கோர்ஸ் சேர்ந்துக்கலாம். நம்ம சென்னையிலேயே கூட பார்த்தீங்கன்னா எம்சிசி, லொயாலா, டபிள்யூசிசி, எத்திராஜ், குருநானக் காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜில் இந்த பிஎஸ்சி மேக்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலேஜில் கூட போய் சேர்ந்து படிக்கலாம். இப்போ பிஎஸ்சி வந்துட்டு நான் படித்து முடிச்சிட்டேன், கூட என்னென்ன கோர்ஸ் படித்தா என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டீச்சிங் லைன் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு கூடவே எம்எஸ்சி முடிச்சிங்கன்னா காலேஜில் வந்து லெக்சராக ஆகலாம். இல்லைனா பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் டீச்சர் ஆகலாம். அதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10K கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். அங்கே ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 20K. இதே நீங்கள் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு சேலரி அதிகமாகிட்டே போகும். பட் டீச்சிங் சைடில் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம். இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எம்சிஏ படிச்சிங்கன்னா நீங்கள் ஐடி சைட்லேயும் போயிடலாம், டிஆர்டிஓ சைட்லேயும் நீங்கள் வந்துட்டு போயிடலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஃபீல்டில் வந்துட்டு உங்களுக்கு வேலை இருக்குது. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஜாப். இதில் உங்களுக்கு என்ன வேலைனா இந்த வெதர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதோட கண்டிஷனை வந்துட்டு அனலைஸ் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு அங்கே வேலையாக இருக்கும். அங்கே வந்துட்டு நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் எம்எஸ்சி அப்ளைடு மேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அனலிஸ்ட். இவங்க என்ன வேலைனா கம்பெனியில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக நியூமெரிக்கல் ஆப்ரேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட். இதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அக்கௌண்டன்சி வேலை. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தாலே போதும், ஏன்னா எல்லா இடத்துலையுமே உங்களை அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துட்டு வேலைக்கு சேர்த்துப்பாங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டீஷியன். இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கம்பெனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ஆக்சுவரி. இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. என்னென்னா இப்போ கம்பெனி எடுக்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா, இல்லை ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிற வேலை. ஸோ இதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு கிரிப்டோ அனலிஸ்ட். இதுக்கு வந்துட்டு நீங்கள் நெட்ஒர்க் சைடில் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் மட்டும் படித்தா போதாது, கொஞ்சம் கோடிங் ஸ்கில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா சிசிஎன்ஏ, சிசிஎன்பி, சிசிவிபி இதிலலாம் நீங்கள் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரிப்டோ அனலிஸ்ட்டுக்குள்ளே போகலாம்.
அடுத்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சயின்டிஸ்ட் ஆனோம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா கூட நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் வந்துட்டு பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணணும், அப்புறம் எம்எஸ்சி மேக்ஸ் பண்ணணும், அப்புறம் எம்ஃபில், அப்புறம் பிஹெச்டி. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட்டாக ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு நிறைய சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஐடியிலே போய்க்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் மட்டும் பண்ணியிருந்தால் போதாது, ஏன்னா சேலரியும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எம்எஸ்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்துட்டு 20K-லேருந்து 25K வரை இருக்கும். ஸோ நீங்கள் ஐடி கம்பெனியில் கூட போய் சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலை வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன கவர்மெண்ட் வேலைலாம் இருக்குது, என்னென்ன எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் எழுதலாம். இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம்னு இருக்குது, அதுவும் ஒன்று எழுதலாம். இல்லைனா சிஜிஎல் எக்ஸாம் கூட இருக்குது, அதுவும் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் எடுத்தா இருக்குது. இப்போ இதோட சேலரி கூட நான் ஒரு ஒரு ஜாப் கூட சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 20K-லேருந்து ஸ்டார்டிங் சேலரியே வரும். ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சின்ன வேலை என்னென்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.